தர்ம தர்மயுத்தம் நடத்துறன்னு ஓவராக வெளிலருந்து இருந்த ஓபிஎஸை கொஞ்சம் உள்ளே வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு ஓரமாக ஒரு சேரில் உட்கார வச்சுட்டாரு இன்னொரு பக்கம் தினகரன் ஓவராக பேசுகிறாருன்னு அவரோட வாய் அடைக்கி நாலா பக்கமும் செதற விட்டார் தஞ்சையிலருந்து அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுத்துட்டுருந்த திவாகரனையும் முழுசுமோ வாயை மூட வச்சிட்டாரு அது மட்டும் இல்லாமல் கட்சி மாறி போன எம்எல்ஏக்களோட கணக்கெல்லாம் ஃபுல்லாக செட்டில் பண்ணிட்டாரு அண்ட் அதோட முக்கியமான விஷயம் கட்சியோட பொதுக்குழுவை கூட்டி கட்சியும் தன்னோட கைக்குள்ளே கொண்டு வந்துட்டார் அதையும் தாண்டி போய் கவர்னரையும் தன்னோட கைக்குள்ளே போட்டுவிட்டார் பா பா எண்ணற்ற சாதனைகள் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமி ஒரு ஸ்டார் பேட்ஸ்மேன் அவரோட கரியரில் டாட் பாலே இல்லை அதனால தான் தர்மயுத்தம்லாம் நடத்தின ஓபிஎஸ்ஸே இவரை பார்த்து நான் உங்களை என்னவோ நினச்சேன் ஆனால் சூப்பராக சாதிச்சிட்டிங்க இந்த பையனுக்குள்ளே ஏதோ இருந்திருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி இணைப்பு விழாலே பாராட்டியிருக்காரு வாய் விட்டு பாராட்டியிருக்காரு இப்படி வாய் விட்டு பாராட்ட காரணம் நம்ம எடப்பாடி பழனிசாமி கேப்டன் கூலாக இருக்கிறதாங்க ஆனால் அந்த கேப்டன் கூலுக்கு பின்னாடி ஒரு ஸ்லீப்பர் செல் குரூப்பே இருக்குது இந்த அமைதிப்படை யார் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் நிரஞ்சன் மார்த்தி உள்துறை செயலாளர் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ஜெயலலிதாவோட அமைச்சரவையில் இல்ல நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரா இருந்தாரு எடப்பாடி பழனிசாமி அப்போ அந்த துறையோட செயலாளராக இருந்தவர் தான் நிரஞ்சன் மாட்டி இப்போது எடப்பாடி தான் ஆட்சிக்கு வந்துட்டார்ல அதனால் நட்பின் பெயரில் அவருக்கு அமைச்சரவர்களை உள்துறை செயலாளராக பதவி கொடுத்துருக்காரு இதுக்கான காரணம் என்ன தெரியுமா கமிஷன் கமிஷன்லாம் பிரிஞ்சு போயிட்டு இருந்தப்போ எல்லா கமிஷனும் ஒரே இடத்துல வரா மாதிரி பேக்கேஜிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நிரஞ்சன் மாட்டி தான்ப்பா தொகுத்து கொடுத்தாரு அந்த நட்பின் பேர்ல தான் இப்போ இவரை உள்துறை செயலாளராக மாற்றிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதன் மூலியமா எடப்பாடி பழனிசாமியோட கைக்குள்ளே முழு போலீஸ் பவரும் வந்திருக்கு அதனால தான் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு போய் தினகரனோட ஆட்கள்லாம் மிரட்டிட்டு வராங்கப்பா டி கே ராஜேந்திரன் தமிழ்நாடு காவல்துறையோட தலைவர் இந்த ராஜேந்திரன் இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு முட்டு கொடுத்து முதுகல் மாதிரி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தினகரன் இருக்காரு அவரோட சொந்த கட்சி ஆஃபீஸே மிதிக்க விடாமல் பண்ணது அண்ட் எங்கள் கூட்டம் நடத்தினாலும் அதுக்கு ஒரு தடை போடுறது அவங்களோட எல்லாம் ஏதாவது ஒரு வகையில் மிரட்டுறது பாப்பரப்பட்டி எம்எல்ஏ மேலே கொலை வழக்கு போட்டுருவேன் சொல்லி அவரோட வாயை மூடினது அப்புறம் நம்ம நாஞ்சில் சம்பத் இருக்காரு அவர் எங்கே போனார்னே தெரியல அந்த அளவுக்கு அவரை காணாமல் போக வச்சதுன்னு டி கே ராஜேந்திரனோட சாதனைகள்லாம் ஏராளம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டி ராஜேந்திரன் இருக்காரு அவரும் ஒரு சிக்கலில் சிக்கினார் இந்த பான்பரா குட்கா விவகாரம் இருக்குல்ல இதில் கோடி கணக்கில் டி கே லஞ்சம் வாங்கிட்டார் அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு இந்த கான்ட்ரவஸையும் தாண்டி ஜூன் இருபத்தி தேதி டெல்லியில் நடந்த டிஜிபி தேர்வுக்குழுல நம்மளோட தலைமைச் செயலாளரான கிரிஜா வைத்தியநாதியரே அமுச்சு இந்த பிரச்சனையெல்லாம் யாருமே பேசாதபடி எல்லாரோட வாயும் அடைச்சு டிகே ராஜேந்திரனை தமிழ்நாடு காவல்துறையோட தலைவராகவும் ஆக்கிட்டார் நல்லா ஹெல்ப் பண்ணுவார்ல மணி அண்ட் மணி பிரதர்ஸ் எடப்பாடி பழனிசாமியோட நெருங்கிய உறவினர் தான் தங்கமணி அமைச்சர் தங்கமணிக்கும் எடப்பாடிக்கும் இன்னொரு ஒரு லிங்கும் இருக்குது அதாவது ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்களாம் இதனால் அந்த பாசம் கொஞ்சம் ஓவராக போய் ரெண்டு பேருமே எது பண்ணாலும் டாக் டீம் போட்டு தான்ப்பா பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆர்கே நகர் தேர்தலை தள்ளி வச்சாங்கல்ல அப்போது தினகரனோட வீட்டில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது அப்ப எல்லா அமைச்சர்களும் அங்கே போனாங்க அங்க தினகரனை கட்சியை விட்டு ஒதுங்கி போயிருங்க உங்களால எங்களுக்கும் கட்சிக்கும் கெட்ட பேர் அப்படின்னு முதல் செங்கலை எடுத்து வச்சதே அமைச்சர் வேலுமணி தான் வேலுமணி தினகரனை கட்சியை விட்டு ஒதுங்கி போயிருங்கன்னு சொன்னதுக்கு அமைச்சர் தங்கமணி ஆதரவும் தந்தார் அது மட்டும் இல்லங்க எடப்பாடிய ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது கட்சியில் உள்கட்சி விவகாரங்கள்லாம் பார்த்துட்டுருக்கிறது இவங்க தான் கட்சி விட்டு அணிதாவண எம்எல்ஏக்கள்லாம் திருப்பியும் கூப்பிட்டு வர்றது எந்த எம்எல்ஏக்களுமே மற்ற கட்சிக்கு தாவாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஊசல் ஆடிக்கிட்டு இருந்த செங்கோட்டையனை அவங்களோட அணியிலேயே நிரந்தரமாக தங்க வச்சது இது மாதிரி நிறையா சாதனைகள் செஞ்சுருக்காங்கங்க ஸோ இந்த ரெண்டு மணியும் ரைட் அண்ட் லெஃப்ட் மாதிரி செயல்பட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு திருவேணி பிரதர்ஸ் திருவேணி அர்த் மூவர்ஸ் அப்படிங்கிறது இவங்களோட கம்பெனி பேர் இந்தியாவிலேயும் இந்தியனேஷியாலையும் பெரிய கம்பெனிங்கிறது அப்படின்னா பெரிய கம்பெனி கேட்டிங்கன்னா நிலக்கரி சுரங்கம்லாம் வச்சிருக்காங்க இவங்களோட டேர்ன் ஓவர் கம்பெனியோட டேர்ன் ஓவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கோடி கிட்ட இந்த ஓனர்ஸ் பேர் கார்த்திகேன் அண்ட் பிரபாகரன் இவங்க ரெண்டு பேருக்குமே டெல்லி டிஃபென்ஸ் காலனியில் ஒரு பெரிய வீடு இருக்கு அதனால் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எந்த அமைச்சரோ இல்லை யார் போனாலும் அவங்களுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் செய்து கொடுத்து அவங்கள அங்கே பத்திரமாக பாதுகாத்து திருப்பி அனுப்புறது இவங்களோட வேலை ஸோ எடப்பாடி பழனிசாமியோட ஸ்லீப்பர் செல் லிஸ்ட்டில் இவங்களும் இருக்கிறாங்க சேலம் இளங்கோவன் எடப்பாடிக்கு சம்ம ஃபிட்டு சார் என்ன பண்ணுறாருன்னு கேட்குறீங்களா மத்திய மாநில கூட்டுறவு வங்கியோட தலைவராக இருக்காரு சத்தமே இல்லாமல் எடப்பாடிக்கு நிறைய உதவிகள் செஞ்சுட்டு இருக்காரு குறிப்பாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாலிட்டிசேஷன் நடந்த டைம்ல இவரோட கூட்டுறவு வங்கி மூலியமா பல கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமியோட பணத்தை இல்லீகலாக மாற்றிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இவர் மேலே வந்திருக்கு சிபிஐ சும்மா உள்ள இவரை கேஸ்ல சேர்த்துருக்காங்க இனிமேல் தான் இவருக்கு என்ன ஆகும்னு தெரியும் மூன்று தாமரை மொட்டுக்கள் ஒன்று பிஜேபியோட ஹெச் ராஜா இன்னொன்று ஒன்று ஆடிட்டர் குருமூர்த்தி மூன்றாவது பாஜகவோட மாநில செயலாளரான பாலசுப்ரமணியம் இவருக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெண்டு லிங்க் இருக்கப்பா ஒன்று இவர் செயலதுக்காரரு இன்னொன்று ஒரே சமூகத்தை சேர்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்க பிஜேபி தலைவர்கள்லாம் இப்போ நம்ம தான் இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்தளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒரே கோஆர்டினேஷன் தமிழகத்துலேருந்து யார் வேணாலும் டெல்லிக்கு போய் உயர்மட்ட அதிகாரிகள்லாம் தடையே இல்லாமல் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுக்கறது இவர் தாங்க அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இவங்க மூலியமாக டெல்லியில் தனக்கு வேண்டிய காரியத்தை முடிச்சுக்கிறாரு இவங்க எடப்பாடி பழனிசாமி மூலியமாக தமிழகத்தில் தங்களுக்கு வேண்டிய காரியத்தை முடிச்சுக்கிறாங்க அவ்வளோதான் நான் சொன்ன ஸ்லீப்பர் செல் லிஸ்ட்டில் ஒருத்தரை பேர் சொல்ல முடியாது ஒரு சீக்ரெட் பர்சன் இவர் பக்கத்து மாநிலத்தில் இருக்கார் இவர் தான் அங்கே இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லா சட்ட ஆலோசனையும் கொடுக்குறாரு இவரும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே சமூகம் தாங்க அதனால தான் ஒரே ஹெல்பிங் டெண்டன்சி அது மட்டும் இல்லாமல் நல்லா பறந்துகிட்டு இருந்த கொடியை டெல்லியிலேருந்து அதாவது ஓபிஎஸோட கொடியை இறக்குனதுக்கு முழு காரணமும் இவர் தான் சொல்கிறாங்க அண்ட் எடப்பாடி பழனிசாமியும் கொண்டு டெல்லியில் சேர்த்ததும் இவர் தானா டைம் வரும்போது இவரோட பேரையும் ரிவீல் பண்ணுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் எல்லாம் பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா விகரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி